ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்கே மிஸ்ட்ரீஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, ஆல்ரெடி நம்ம கொரோனா வந்து இந்தியாவை ரொம்ப அடி பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொரோனாவோட ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து பரவச்சு. சோ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னா வந்து பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். சோ அது வந்து கண்டிப்பா அது வந்தா கிட்டத்தட்ட 50% பேர் பீப்புள்ஸ் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இது கொரோனாவோட வெரி ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது ஒரு அரிய வகையான இன்ஃபெக்ஷன். சோ இதை விட ரொம்ப அதிகமான ஒரு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இப்ப பரவிட்டு இருக்குது. நேற்று தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து பிளாக் ஃபங்கஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பல மடங்கு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை பத்தின டீட்டெயில் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, இது ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி செட் பண்ணா மட்டுமே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும், நீங்க மிஸ் பண்ணாம வீடியோ பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம நாட்டில் வந்து கொரோனா நிறைய பேர்த்த வாட்டி வாசிச்சு. ஸோ கொரோனாவுக்கு கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா தான் வந்து இந்த பிளாக் ஃபங்கல் அப்படிங்கிற அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பரவ ஆரம்பிச்சுது, எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சுது. ஸோ அது ஆல்ரெடி நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஃபங்கஸ் தான். ஸோ கொரோனாவுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மூலியமா தான் இது வந்து தூண்டிவிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கொரோனாவோட ரொம்ப ஆபத்தான ஒரு இன்ஃபெக்ஷன். இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து கண்டிப்பா 50% இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம சென்னையில ஒரு 12 பொண்ணு வந்து இது பாதிச்சிருக்குன்னு கூட சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம தமிழ்நாட்டில் மட்டும் 9 பேர் இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அடுத்த இயற்கையை நம்மள இன்னொரு விதத்துல சோதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அப்படின்னா வந்து ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதாவது பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட பல மடங்கு ரொம்ப ஆபத்தான ஒரு இன்ஃபெக்ஷன் தான் ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். சோ இந்த ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஆல்ரெடி பரவிட்டு இருக்கு. இப்ப நேத்து தான் கன்ஃபார்ம் பண்ணி அறிவிச்சாங்க. என்ன எங்க பரவுது அப்படின்னா பாட்னா பீகார் பகுதியில வந்து இந்த ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 4 பேர் இதனால பாதிக்கப்பட்டுட்டாங்களாம். சோ இத பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட கம்பேர் பண்ணா ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரேஞ்சான ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம உடம்புல எந்தெந்த பார்ட்ஸ் பாதிக்கும் அப்படின்னா வந்து கிட்னி, பிரெயின், ஹார்ட், ஸ்டொமக்கு, அது இல்லாம நெயில் பகுதி இருக்கு இல்லைங்களா, நம்ம நெயில். சோ அந்த மாதிரி பகுதி, அது மட்டும் இல்லாம பிரைவேட் பார்ட்ஸ், முக்கியமா எல்லா இடத்துலயுமே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, சிங்கிளா சொல்லணும் அப்படின்னா முக்கியமான நம்மள உடம்புல இருக்கிற முக்கியமான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து பாதிக்குது. சோ இதனால வந்து இந்த இறப்பு சதவீதம் எத்தனை அளவு இருக்கும் அப்படின்னு வந்து இன்னும் அதை வந்து அவங்க வந்து அறிவிக்க கிடையாது. இதை பத்தின ஸ்டடி இன்னும் நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. சோ நேற்று தான் இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் பரவுது அப்படிங்கறதே கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. சோ இந்த இன்ஃபெக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து, அதாவது கொரோனாக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வருமோ அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்திருக்கு. சோ அந்த நோயாளி செக் பண்ணும்போது கொரோனா கிடையாது, ஆனா வந்து இந்த ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இப்படிதான் இந்த ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே இந்த ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா தூரத்துல தான் விலகிதான் இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து இது பிளாக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்தா கண்டிப்பா எத்தனை சதவீதம் இறப்பு விகிதம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சோ இதை எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், நம்ம எதுலயும் மாட்டிக்கூடாது அப்படின்னா மாஸ்க் முக்கியம், சோசியல் டிஸ்டன்சிங். ஏன் இந்த பிளாக் அதாவது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பிளாக் ஃபங்கஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். சோ பூஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுவும் ஒரு வைரஸ் கிடையாது, இதுவும் ஒரு பூஞ்சை வகையை சேர்ந்ததுதான். சோ இது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும், ஆனா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது இது நம்ம உடம்புக்குள்ள வளர ஆரம்பிச்சுக்குது. சோ இது அதிகமா பாதிக்கப்படுறது நம்மளோட பாடியோட மெயின் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதிகமா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து எல்லாருமே தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மாஸ்க், சோசியல் டிஸ்டன்சிங், எங்க போனாலும் மாஸ்க் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. சோசியல் டிஸ்டன்சிங், சானிடைசர், இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும் இல்ல, கொரோனா, பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், எல்லா வியாதிக்குமே வந்து கண்டிப்பா மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மாஸ்க மறக்காம எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணி பழகுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை.